எனக்கும் சிம்புனுக்கும் ஒரு டைரக்டாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆள், பட் ஒர்க்குன்னு வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பேசி ஒரு கன்வின்ஸ் பண்ணும்போது சரி ஓகே, இது இன்னொரு 10 நாள் ஷெடியூல் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம இறங்கிட்டோம். ஸோ அப்படி நம்ம யோசிக்க போகும்போது திருப்பி நம்ம பேக் ஆஃப் பண்ண முடியாதுண்ணே, நம்ம இறங்கிட்டோம் உள்ள. இது நான் புது படம் எடுத்திருந்தேன், நான் ஃபஸ்ட்டு படம் டைரக்டர்னா நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் படம் எங்கள் ரெண்டு பேர் கண்ட்ரோல்லையும் கிடையாது. ஃபஸ்ட்டு டேலேருந்தே அப்படி தான். சரி சரி, அது சாருக்கும் தெரியும் யூனிட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, ஆரம்பத்திலேருந்தே நம்பு, நான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள், நீ நம்ம இப்படி இப்படி போனதான் கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணிக்கலான்னு சொல்லும் போது நம்ம அந்த ஸ்பாட்ல இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம எதிர்த்து பேசினாலோ போனாலோ நம்மளுக்கு அங்கே ஷூட்டிங் நடக்காது. இப்போ மதுரை மைக்கில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கா, மதுரை மைக்கில்ன்றது வந்து 20 நிமிஷம் போர்ஷன் தான், மீதி அந்த தாத்தா போர்ஷன் 20 நிமிஷம் போர்ஷன் தான். ரஃப் எடிட் பண்ணி வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அதை இழுத்து நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இல்லை, நான் இந்த கேள்வி வந்து ஏன் படம் நடந்துட்டு இருக்கும் போதே கொடுக்கல நிறைய பேர் கேட்டாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா பார்ட் 1 பார்ட் 2 வரந்தால் ஓகே, நம்ம அந்த ஐடியாவே நம்மளுக்கு இல்லை. நானும் அண்ணன் முடிவு பண்ணால் சரி ஓகே, இந்த படம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடலாம், ஷூட்டிங் முத கொண்டு மீதி படங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க. அதனால தான் நான் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ரொம்ப பாசிட்டிவாகவே பேச ஆரம்பித்தேன், ஷூட்டிங் பற்றியோ இதை பற்றியோ. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாள் வந்து தமிழ் டேட் வாங்கணும், 15 நாள் கூட ஷூட் பண்ணல, 15 நாள் டேட் வந்து ஸ்டே வாங்கணும், ஒரு 6 நாள் கூட வச்சு ஷூட் பண்ணல. ஸோ இப்படி வந்து நடக்கும்போது அவர் மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இல்லை இல்லை சொல்கிறேன், இல்லை பிரச்சனை இல்லை சொல்கிறேன் இப்போ பேச விடுறேண்ணே, இதை பேசிக்கிறேன். பிரச்சனை இல்லைன்னா ஒர்க்கு வைஸில் பிரச்சனை கொடுத்துருக்காரு, அது ப்ரொடியூசருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறோன்னா ஆப்வியஸ்லி வந்து பிரச்சனை எங்கள் ரெண்டு பேர் மேலே இல்லைன்னு தான். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா, சார் வந்து முன்னாடியே சொன்னேன், பார்ட் 1 பார்ட் வரும்போதே சொன்னேன் சார், இது மாதிரி ஏதோ பிரச்சனை நடக்குது, படம் இதுக்கு மேலே நம்ம பண்ண வேணாம் சார், பார்ட் 2 பார்ட் 1 பண்ணால் பிரச்சனையாகவும் சொன்னேன். சார் திருப்பி போய் பேசினார், அதுக்கு அவர் சொன்னார் ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்ட உடனே சார் வந்து எந்த பிரச்சனை எந்த கம்ப்ளைண்ட்னு சார் கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறனால சரி நான் வந்து ஒதுக்கிட்டேன். ஆமாம் சார், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு படம் ஒன்று ஒரு நல்ல படமும் ஒன்றும் எடுக்கல சார், பட் ஓடுற படம் ஒன்று எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு படம் கிளம்பான படம் தான் எடுத்தேன், பட் அது ஓடிடுச்சு. நான் வந்து ஓடுற படம் எடுத்தேன்ற ஒரு பேர் வாங்கினேன், வேறு எந்த பேரும் நான் வாங்கலை. செகண்ட் படமும் அந்த ஒரு ஆசையில் தான், சரி அந்த ஜானர் விட்டு வெளில வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஆகணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஒரு ஆசையில் தான் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். அது நடக்கலை, பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த எண்ணெல்லாம் வந்தது, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு எண்ணெல்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், என்னை நம்பி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் ஒத்துக்கோ, சரியாக போகிறோம்னா நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னார் அவர். அதே தான் ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னார், பார்ட் 1 பார்ட் 2 சரியாக போகிறோம்னா இமீடியட்டாக ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னார். நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டேன், அவங்க கண்டிப்பாக நடிகர் சங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், அங்கேருந்து பதில் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவரையில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன தகவல் வந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெட்டு போட்டிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு இதுவரையில் தகவல் அவங்க அஃபிஷியலாக சொல்லவில்லை, ஒன்றும் தெரியல. பத்திரிகையில் அப்படி இப்போ எழுதிட்டுருக்காங்க, நான் அதை பார்த்துருக்குறேன். நான் ஏன்ட்டு நான் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்க யாரும் பதில் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு ஒரு நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் உண்மையாக விசாரிச்சுட்டு உண்மை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முடிவு சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை நம்பி தான் இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த படத்தில் எதுனாலும் நான் பொறுப்புன்னு சொன்னார் சார், அதை ஏன் கேள்வி. இப்போ வந்து என்ன கொடுக்க வேண்டியிருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருமே கணக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாம் ப்ராப்பராக அவங்க எல்லாம் கணக்கு கொடுத்துருக்காங்க, அதை கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். மூணு அதுக்கு காரணமானது அவர் தான், நான் எந்த வகையிலையும் காரணம் கிடையாது. இல்லை அவர் கதையை அவருக்கு பாருங்க, முழு கதை அந்த புக்கை கொடுங்க, நான் கதை கேட்டு அவர் சொல்லி இந்த கதையை ஜூன் 2016 அவர் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த புக்கை என்கிட்ட கொடுத்துருக்குறாரு. இதில் ஒரு இது கூட அவர் எங்களை ஒழுங்காக எடுக்க விடலை. நீங்கள் பார்க்குற கதை வந்து சிம்புவோட கதை, அது எல்லாமே சிம்பு பண்ணது, முழுக்க அவரே அவர் இஷ்டப்படி எல்லாமே பண்ண வச்சுட்டார். அதனால தான் சார் நான் அதாவது அவர் நடிக்கணும்னு சொன்னால் நான் நடிப்பேன், நான் வந்து எடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சார். எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி அதை கிளியர் பண்ணி விட்டால் போதுங்கிறதா எனக்கு, அதான் இந்த படத்துக்கு அவர் ஏதோ கிளியர் பண்ணணும். 2வது படம் இல்லை இல்லை சொன்ன மாதிரி அவர் இனி படத்தை வச்சு எடுக்கணும்னு சொன்னால் நான் தயாருன்னு சொல்கிறேன் சார். முன்னே விட இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம்,
ஆனா இனி வந்து போகும்போது அதற்கான முன்னெச்சரிக்கை முன் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே சார் அடுத்த படம் பண்ணுவேன் சார். அவருக்கு என்ன பின்பலன்னு சொல்லி அவர் என்கிட்ட காட்டலையே சார். அவர் வந்து வராம தானே இருக்கிறாரு. ஒழுங்கா ஒரு புடிசருக்கு கோஆப்ரேட் பண்ணல, இவ்வளோ ஒரு நாள் கால் ஷீட்டு கொடுத்துட்டு வராமல் இருந்தால் எவ்வளோ நஷ்டம் வரும்னு அவருக்கு அது ஃபீல் வரல. ஒருத்தருக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்கிறாரு. இதே மாதிரி பாம்பேயில் ஒரு டைம் போய் அங்கே ஒரு சாங் எடுக்கணும்னு சொல்லி ஒரு 5-6 பேர் போய் லொக்கேஷன் பார்த்து ரெடி பண்ணி நான் அட்வான்ஸ் கொடுத்து அங்கே செட் ஒர்க்லாம் நடத்திட்டு இருக்கும்போது இல்லை இல்லை ஆனால் அங்கே வரல வேறு எங்கேயா ஷூட்டிங் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த அட்வான்ஸும் இன்னும் திருப்பாங்களா அங்கே செலவு பண்ணது எல்லாம் வேஸ்ட்டு. என்ன ஷூட்டிங் அந்த லொக்கேஷன் பார்க்க போன காசு இவ்வளோ காசு வேஸ்ட்டு. அதே போல் தான் தாய்லாந்துக்கும் போய் ஒரு 40-50 லட்சம் ரூபா செலவு பண்ணுறது எல்லாம் வேஸ்ட்டு. ஒரு நாள் ஷூட்டிங்னு சொல்கிறாரு வர முடியாது. தம்மனாவே 3 நாள் இங்கே இருந்தாங்க, எனக்கு ஒரு 2-3 லட்சம் ரூபா அது வேஸ்ட்டு. ரெண்டாவது டைம் அதே போல் இருந்துட்டு திரும்பவும் அவங்க திரும்பி ரெண்டாவது நாளும் நடிக்கவே இல்லை. ரெண்டாவது அந்த அம்மா வந்து 2-3 நாள் இருந்தாங்க, திரும்பவும் அதே மாதிரி போயிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் இப்படி தான் நஷ்டப்படுத்துகிறாரு. அந்த ஃபீல் அவருக்கு இல்லை. ஒரு நாள் கேன்சல் பண்ணால் எப்படி லாஸ் ஆகும், ப்ரொடியூசருக்கு எப்படி நஷ்டப்படுத்துகிறாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலோ எண்ணமோ எதுவுமே கிடையாது சார். அவர் கூப்பிட்டு போய் நான் ஆளை கடத்த கொண்டு போயிட்டாங்க அடிக்க வந்துட்டு சொன்னதெல்லாம் நான் அப்போவே பண்ணியிருக்கணும். நான் அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. இதுவரையிலாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், அரசியலில் இருந்திருக்கேன். எந்தமே அரசியலில் உள்ளதை நான் சினிமாவில் என் தொழிலில் சம்மதப்படுத்துறது கிடையாது, தொழிலில் அரசியலில் ஒன்று சம்மதப்படுத்துறது கிடையாது. நான் வந்து ரெண்டுமே தனித்தனியாக தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கேயுமே நான் எதுவுமே பண்ணலை இதுவரையில். அந்த மாதிரி நான் பண்ணுற எண்ணமாக இல்லை.